Hello friends, ellarukkum vanakkam. Welcome to my channel. Video like pannunga, social media la share pannunga. Marakama channel subscribe pannikenga. Latest uploads kaga bell button activate pannikenga friends. Thank you for watching. Let's welcome to the video. Sri Vikari Nama Varudam 2019 Rishabha Rasi Palangal ipa therinjikka porom. Varavu selavu patti paathinganna varavu 8 selavu 8 ராஜபூஜ்யம் 6 அவமானம் 6. 2019 வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வேத ஜோதிட சாஸ்திரம் பழைய காலத்து சூரிய சித்தாந்த கணிதப்படி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்டு வேலை, வியாபாரம், கல்வி, காதல், குடும்ப வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி ஒன்றொன்றா இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 2019 வருஷம் 8 இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால சில பேருக்கு யோகமும் சில பேருக்கு அவயோகமும் உள்ளது. கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் பகவானுடைய அருளால் சில நன்மைகளும் நடக்கும். உங்கள் மனைவி பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். தேவையில்லாத விவாதங்களுக்குள்ள நீங்கள் சிக்குவீர்கள். அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். 2019 ரிஷபராசிக்காரர்களுடைய வேலை வியாபார ரீதியாக பார்க்கும்போது செய்யும் வேலையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால நல்ல ரிசல்ட்ஸுக்காக நீங்கள் ரொம்ப கடுமையாக வேலை செய்ய வேண்டும். இந்த வருஷம் உங்கள் வேலையில் நீங்கள் சீரியஸாக இருந்து உங்கள் கெரியரில் உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு அடையாளத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வெற்றி பெறுவீங்க. பொருளாதார ரீதியாக முன்னால் விட சிறப்பாக இருக்கும். உங்கள் பணவரவு அதிகரிக்கும். உங்கள் செலவுகள் கூட அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகள் குறைத்து கொள்ளாவிட்டால் பண பிரச்சனை உண்டாகலாம். எதுவானாலும் இந்த வருஷம் உங்கள் பணவரவு நல்லா இருக்கும். ஏப்ரல் மே நடுவில் நல்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும். ஜூலைக்கு அப்புறம் அரசு பிரைவேட் பகுதிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு, ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். கலைஞர்கள், டிவி, சினி பகுதிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். புதுசாக வண்டி வாங்கணும்னா இந்த வருஷம் அனுகூலமாக இருக்கும். ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸ் வியாபாரிகள் நல்ல வருமானமும் நல்ல லாபங்கள் பார்க்கலாம். டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ்க்கு சாதாரணமாக முடிவுகள் இருக்கும். விவசாய மக்களுக்கு பயிர் வளர்ச்சி போதுமான அளவில் இருக்கும். அரசியல் தலைவர்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறவங்க பற்றி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். யாரையும் நம்பாதீங்க. சாஃப்ட்வேர், ஐடி வேலை பார்க்குறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெண்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னா ஜூலைக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. கல்வி மாணவர்கள் பற்றி பார்க்கும்போது இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தால் நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். போர்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறவங்க ரொம்ப கடுமையாக படித்தால் சக்ஸஸ் ஆவீங்க. ஜூன் மாதம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்ஜினியரிங், மெடிசன், சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் ஆகிறவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால்தான் சக்ஸஸ் ஆவீங்க. இந்த வருஷம் காம்படிஷன் டஃப்பாக இருக்கிறதுனால ஒரு பிளானடு மேனரில் ப்ரிப்பேர் பண்ணி படித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். காதல் விவகாரங்கள் பற்றி பார்க்கும்போது இந்த வருஷம் சில பேருக்கு சந்தோஷமும் சில பேருக்கு வருத்தமும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளில் இகோசை விட்டு விட்டு உட்கார்ந்து பேசி பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. நடுவில் மூணாவது ஆளை சேர்க்காதீங்க. ஜூன் செப்டம்பரில் நல்ல அனுகூலமாக இருக்கும். இந்த வருஷம் சிங்கிளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக காதலில் விழுவீங்க. ஆனால் சீக்கிரமாக யாரையும் நம்பாதீங்க. குடும்ப வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது இந்த வருஷம் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. மார்ச்சிலே நீங்கள் வீடு வாங்கிறது இல்லை புதுசாக வீடு கட்டுறது தொடங்குவீங்க. ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு நல்ல செய்தி கேள்விப்படுவீங்க. உங்கள் தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருந்து அவங்களை நல்லா பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் கூட பிறந்தவங்க அவங்க ஸ்டடீஸ், கெரியரில்
நல்ல ஹியூஜ் சக்சஸ் காணுவாங்க. கல்யாண வாழ்க்கை பார்க்கும்போது இந்த வருஷம் நல்ல உற்சாகமாக இருப்பீங்க. உங்க வேலை வியாபாரத்தில் உங்க லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க மேல நீங்க ரொம்ப நம்பிக்கையும் அன்பையும் வைக்க வேண்டும். மே மாதத்தில் உங்க பிள்ளைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ஜூன் செப்டம்பர்ல உங்க பசங்க நல்லா படித்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி சொல்லுவாங்க. ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கும்போது இந்த வருஷம் உங்க உடல்நிலை கொஞ்சம் வீக்கா இருக்கும். அதனால் நீங்க உங்க ஆரோக்கியத்து மேல் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா சாப்பாடு பழக்கத்திலே ரொம்ப அக்கறையோடு இருக்க வேண்டும். ரோட் சைடு கடைகள், ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட்டை டோட்டலா விட்டுவிட வேண்டும். முடிந்தவரை வீட்டில் சாப்பாடு சாப்பிடுறது நல்லது. ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட வேண்டும். தேவையில்லாத யோசனைகள் ஏப்ரல் செப்டம்பர் நடுவில் ஸ்ட்ரெஸ்ஸை டென்ஷன்ஸை உங்களுக்கு உண்டாகலாம். அதனால் எதையுமே யோசிக்காம இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரெகுலரா தியானம், வாக்கிங், யோகா பண்ணீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்டா இருந்து நீங்க ஃபிட்டா இருப்பீங்க. அதே சமயம் சில பேருக்கு வந்து எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி அவ்வளவா இருக்காது. அதனால நீங்க வீலான வரை பகவானை சந்தித்து தரிசிக்க வேண்டும். பரிகாரத்துக்காக நீங்க வியாழக்கிழமை தர்ஸ்டே நியமத்தோடு இருந்து சிவனுக்கு ருத்ராபிஷேகம் பண்ண வேண்டும். சனி திரையோதசி வரும்போது சனிக்கு தைலாபிஷேகம் பண்ண வேண்டும். சனிக்கிழமை பெருமாளை தரிசித்து வாயில்லாத ஜீவங்கள் ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைச்சு 2019 உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். சர்வேஜன சுகினோ பவந்து. ஓம் நமசிவாய.